हेलो स्टूडेंट्स वनकम। सो लास्ट वीडियो नाम एना पातना जी कोड पातर सब बेसिक कोड अंदर नहीं यूस पड़ोना डयग्राम अनलेज पड़ा यूस पड़म। सो इत वीडियो कोड डयग्राम पाक नमक आर एक्सिस्में यूस पड़ी के ओकेवा। सो एम कोड सो एम कोडना अभी क्लास चलें सिंपला सुनना मिशिने कंट्रोल पड़े ओकेवा। सो मिशिन एपड़ी कंट्रोल पड़े फैक्टर कंट्रोल पड़े अभी स्टेप बै स्टेप पापो। फर्स्ट कोड एम नाट वन। सो एम नाट वन अद्क नेम फर्स्टको ऑप्शनल स्टॉप ओकेपा। इप्पो ऑप्शनल स्टॉपना एन्ना अप्पडिंगिरदुक्कु इंद जॉब एल्लाम कोंजम पारुंग। इंद जॉब नम्म मैन्युफैक्चर पण्णोम अप्पडिना नम्म एन्ना ऑपरेशन पण्ण मादिरि इरुक्कुम। सो फर्स्ट रॉ मटेरियल एप्पडि इरुक्कुम अप्पडिना सो इंद मादिरि इरुक्कुम इदानेंगे इंद मादिरि इरुक्कुम। सो इंद मादिरि इरुक्कुम रॉ मटेरियल फर्स्ट नींग टर्निंग पण्णुवींग। टर्निंग படிச்சிட்டு அடுத்து நம்ம எந்த எவ்வளவு லெந்துக்கு த்ரெட் அடிக்கணுமோ அந்த அளவுக்கு த்ரெட் அடிப்பீங்க ஓகேவா। சோ அந்த மாதிரி அந்த ஜாப் உங்களுக்கு உருவாக்க முடியும். சோ அப்ப இந்த ஜாப் நீங்க உருவாக்கணும் அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டு டூல் தேவைப்படுது. என்ன டூல் அப்படினா ஒன்னு வந்து சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல், இன்னொரு என்ன அப்படினா த்ரெட் கட்டிங் டூல். சோ இந்த மாதிரி நீங்க ரெண்டு டூல் யூஸ் பண்றப்ப ஒரு டூல்ல இருந்து நீங்க இன்னொரு டூலுக்கு மாறறப்ப நம்ம மெஷின் அந்த டைம்ல நமக்கு தேவைப்பட்ட ஆஃப் நிச்சுக்காக யூஸ் பண்ணுற கோடு தான் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷனல் ஸ்டாஃப். நீங்கள் நார்மலாக லேத்துலலாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டூல்லேருந்து இன்னொரு டூலை மாற்றுறப்ப அந்த டூல் போஸ்ட்டை ஹெட் ஸ்டாக்லேருந்து கொஞ்சம் தங்கிட்டு கொஞ்சம் வெளியே தள்ளி வச்சு டூலை மாற்றிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் தேவைப்பட்டால் மெஷின் ஆஃப் பண்ணுவீங்க, இல்லை அப்படின்னா ஆன்லேயே வச்சுட்டு இங்கிட்டு நீங்கள் டூலை மட்டும் மாற்றிட்டு இருப்பீங்க. ஸோ அதேமாரியே நம்ம இங்கே சிஎன்சி மிஷினில் ஒரு டூலேருந்து இன்னொரு டூல் மாறுறப்ப நமக்கு தேவைப்பட்டால் மிஷின் ஆஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கோடு தான் என்ன அப்படின்னா இந்த எம் நாட் ஒன் ஆப்ஷனல் ஸ்டாப். ஸோ அடுத்த கோடு எம் நாட் த்ரீ. ஸோ எம் நாட் த்ரீனா என்ன? ஸ்பிண்டில் ஆன். ஸோ எல்லாத்துக்குமே ஸ்பிண்டில் எங்கே இருக்குன்னு தெரியும், ஹெட் ஸ்டாக்ல இருக்கும். ஸோ ஸ்பிண்டில் ஆன் பண்ணால் தான் நம்மளால் சக்கர் ரொட்டேட் பண்ண முடியும், சக்கர் ரொட்டேட் பண்ணால் தான் நம்மளால் ஜாபி ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்மளால் மிஷினிங்கே பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்பிண்டில் ஆன் பண்ணுறோம். ஸோ இந்த கோட் நம்ம யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் முக்கியமாக என்ன கவனிச்சுக்கணும் அப்படின்னா எம் நாட் த்ரீ கோடு இது எதுக்கு அப்புடின்னா ஸ்பிண்டில் ஆன் பண்ணுறோம். ஸோ ஸ்பிண்டில் ஆன் பண்ணுறப்பயே அந்த ஸ்பிண்டில் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றணும் அப்படிங்கிறதே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக ஸ்பீடோட வேல்யூ கொடுக்கணும். ஸோ ஸ்பீடில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன? எஸ் ஓகேவா. சரி இப்போது இந்த ஸ்பீடு எனக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ ஆர்பிஎம்லாம் சுற்றணும், ஒரு 1000 ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா இது ஒரு இடத்த பொறுத்து மாறுபடும். ஸோ நம்ம லேபில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 95% நீங்கள் 1000 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போ இந்த ரிமைனிங் ஒரு 5% எதுக்கு அப்படின்னா நீங்கள் த்ரெட்டு போடுறீங்களோ அல்லது ட்ரில்லிங் போடுறீங்க அந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்பிண்டில் ஸ்பீடை ஒரு 400 அல்லது 500 அந்த லோ லெவலில் செட் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேவா. ஸோ ஸ்பீட் இன் ஆர்பிஎம். ஸோ 1000 RPM அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த கோடு என்ன அப்படின்னா எம் நாட் ஃபைவ். ஸோ இதுக்கு நேம் ஸ்பிண்டில் ஆஃப். ஒன்றும் இல்லைப்பா, ஆப்ரேஷனாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணுறோம். ஸோ அதுக்குரிய கோடு தான் இந்த எம் நாட் ஃபைவ் கோடு. ஸோ அடுத்தது எம் நாட் சிக்ஸ். இதுக்கு பேர் என்னன்னா டூல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிக்கலாம் அல்லது டூல் செலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரிப்பா. இந்த கோடு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்காக எல்லாருமே ஆல்ரெடி ஏடிசி அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர் அப்படின்னு. ஸோ அதில் இந்த மாதிரி ஹெக்ஸகனலோ அல்லது ஆக்டகனல் அந்த மாதிரி எத்தனை வேணால் இருக்கலாம். ஸோ நான் இப்போ ஹெக்ஸகனல் போட்டிருக்கேன், ஒரு 6 டூல் வைக்கிற மாதிரி செட் பண்ண மாதிரி ஒரு ஹெட்டு உருவாக்கியிருக்கேன். ஸோ இதில் ஒவ்வொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டூல் இருக்கும்.
ஸோ இப்போ நான் ஒரு 6 டூலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டூலுக்கும் ஒரு நம்பர் கொடுத்து வச்சுக்கோங்களேன். இது ஃபஸ்ட் டூல், இது செகண்ட் டூல், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, இந்த மாதிரி ஒவ்வொரு டூலுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்க 6 டூலில் எனக்கு எந்த டூல் வேணும் அப்படிங்கிறத தேர்வு செய்யறதுக்கு யூஸ் பண்ணுற கோடு தான் இந்த M06. ஸோ இந்த கூட நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப எப்படி யூஸ் பண்ணணும், M06 கோடு நேம். ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா டூல் தான் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படியானே. ஸோ டூலில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னா டி, ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு எத்தனாவது டூல் வேணும், இந்த டயக்ராமில் எனக்கு எத்தனை டூல் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நான் ஒரு சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல், த்ரெட் டூலு, ட்ரில்லிங்கு, சம்திங் ஏதோ வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த மூணாவது டூலை நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல T03 அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த மூணாவது டூல் செலக்ட் ஆயிடும். ஸோ அடுத்த கூட என்னென்னா M08 கூலண்ட் ஆன், கூலண்ட் ஆஃப், ஓகேவா? ஸோ எதுக்குன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். கூலண்ட் ஆன் எப்போதும் எதுக்கு பண்ணோம் அப்படின்னா டூலுக்கும் ஜாபுக்கும் இடையில், ஸோ டூலுக்கும் ஜாபுக்கு இடையில ஒரு மெஷின் நடந்துட்டுருக்கப்ப அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகலாம். ஸோ அந்த ஹீட்னால் டூலில் வந்து டேமேஜ் ஏற்படலாம், அல்லது சர்ஃபேஸ் மீஸ் அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டருக்காக தான் நம்ம இந்த இடத்துல கூலண்ட்டை ஆன் பண்ணுவோம். ஸோ ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூலண்ட்டை ஆன் பண்ணுறோம், ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூலண்ட்டை ஆஃப் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கூட தான் இந்த M08 M09. ஸோ அடுத்த கூட என்னென்னா M30. M30னா ப்ரோக்ராம் எண்டு. நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஃபுல்லாக எழுதி முடிச்சதுனால் கடைசியாக இந்த கோடை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ எதுக்காக மென்ஷன் பண்ணுறோம்னா, சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் நம்ம பண்ணுறப்ப இந்த கோடை மென்ஷன் பண்ணால் தான் அந்த சாஃப்ட்வேருக்கு தெரியும் நம்ம வந்து ப்ரோக்ராம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது, ஓகேவா? இன்கேஸ் நான் மென்ஷன் பண்ணலன்னா டூல் வந்து அகெயின் ரிப்பீட்டாக வெறுமையாக நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அந்த M30 ஒரு கோடவே யூஸ் பண்ணுறோம், ஓகேப்பா? இதான் எம் கோட். இந்த எம் கோடு எல்லாமே இதான், அவ்வளோதான் எம் கோடே அவ்வளோதான். ஸோ இந்த எம் கோடு நீங்கள் எல்லா எக்ஸசைஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எம் கோடு மாதிரி ஜி கோடில் ஏதாவது காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி கோடு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதில் ஒரு ரெண்டு கோடு இருக்குப்பா. ஸோ அந்த ரெண்டு கோடில் ஃபஸ்ட்டு கோட் G21. G21 எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாமே ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் ஸ்டார்டிங்கில் யூனிட்ஸ், லிமிட், ஜூம் அதெல்லாம் செட் பண்ணுவீங்க. சில யூனிட்ஸ் அப்படின்னு செட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு யூனிட்ஸ் உங்களுக்கு கமெண்ட் டைப் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு டைலாக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டைலாக் பாக்ஸில் நீங்கள் மில்லிமீட்டரா அல்லது சென்டிமீட்டரா இன்ச்சா அந்த மாதிரி செட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம எப்போதுமே என்ன செட் பண்ணுவோம் அப்படின்னா மில்லிமீட்டர் தான் செட் பண்ணுவோம். அதேமாதிரியே நம்ம சிஎன்சி மிஷின்லேயும் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்ராம் மென்ஷன் பண்ணுற ஒவ்வொரு நம்பர்ஸும் என்ன யூனிட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்காக தான் இந்த கோடு கொடுக்குறோம். ஸோ G21 எதுக்கு அப்படின்னா, நம்ம எல்லாமே மில்லிமீட்டரில் தான் எழுத போகிறோம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது தான் இந்த கோடு. ஸோ லாஸ்ட் கோட் G28. G28 எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட் நேம், ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அல்லது ஹோம் பொசிஷன். இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லேத் எல்லாமே ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஆப்ரேஷன்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டூல் போஸ்ட்டை அந்த டெய்ல் ஸ்டாக்கை நகர்த்தி கொஞ்சம் நாங்கள் நகர்த்தி அதை நோக்கி கொஞ்சம் நகர்த்துவீங்க. அதேமாதிரி இப்போ நாங்கள் சிஎன்சி லேப்லேயும் நம்ம ஆப்ரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் டூலை அந்த சக்கை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சதுக்காக தான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுருப்போம். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அல்லது ஹோம் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கூட நீங்கள் எழுதுகிறப்ப முக்கியமாக எப்படி எழுதணும், G28 இந்த கோடை யூஸ் பண்ணிட்டு U0.0 W0.0, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல யூனா என்ன அப்படின்னா எக்ஸு, டபுள்யூனா என்ன அப்படின்னா இசட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன், ஆக்சிஸ் செலெக்ஷன் பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, G28 U0.0 W0.0 கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் தெளிவாக கவனிச்சு கிடையாது என்னென்னா, M03, M06 அண்ட் G28 இந்த மூணு கோடு யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் அடிஷ்னலாக இந்த ஃபேக்டர்லாம் இன்க்ளூட் பண்ணும். இதுவே நீங்கள் மற்ற கோடு ரைட் பண்ணுறப்ப அதெல்லாம் இது தேவையில்ல, ஜஸ்ட் கோடு மட்டும் ரைட் பண்ணால் போதும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 9 கோடு இருக்குது தம்பி. இந்த 9 கோடுமே நீங்கள் எல்லா ப்ரோக்ராமும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? எந்த ப்ரோக்ராமும் தான் சரி. ஸோ அப்போ கண்டிப்பாக
எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களால் 9 லைன் தெளிவாக அதை வச்சு எழுத முடியும், அப்படி தானே? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆக்சிஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, அதேமாரியே ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம எப்படி ஈட்டாக நோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம்ப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.